Sir, types of bags. 11th, types of bags. அப்போ நாம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, எதை பத்தி பார்த்தோம், அதாவது ஆர்பிஐ பத்தி பார்த்தோம். இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பொறுத்தவரையில சார், பேங்க்ஸ் பாருங்க, தேர் ஆர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பர்ஃபார்மிங் டிஃபரெண்ட் செட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். தோ ஆல் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் டீல்ஸ் இன் மணி, ஈச் டைப் கேட்டர் டு த நீட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் செக்டர்ஸ். Therefore, study of all types of banks is essential. Different types of banks can be understood by glance at the chart given in the chapter. Sir, actually, yeah, bank today types of banks for change. Abdin Patama, aramthala we are dealing business in border system. Allow the exchange of goods to goods. That's called a border system. புரியுங்களா? அப்ப ஆரம்ப காலத்துல பிசினஸ் எப்படி நடந்துட்டு இருந்தது? பார்டர் சிஸ்டம். உனக்கு என்ன பொருள் தேவையோ, எனக்கு அப்ப ஹி நாட் மெஷர் த வேல்யூ ஆஃப் மணி. மணிங்கிற வேல்யூ நாளைக்கு மெஷர் பண்ண முடியாத காரணத்தினால, மணிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்க முடியாததுக்கு முன்னாடி நாம பண்டத்திற்கு பண்டம் மாற்றிக்கொள்வோம். அதான் பண்டம் மாற்றம், தட்ஸ் கால்ட் எ பார்டர் சிஸ்டம் சொல்லுவோம். அப்ப பண்டத்திற்கு பண்டம் மாற்றிக்கொள்வது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு அரிசி வேணும், உனக்கு சோளம் வேணும் அப்படின்னா சார், நான் என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட சோளம் இருக்கு, நான் சோளத்தை வாங்கிட்டு அவனுக்கு அரிசி கொடுத்துருவேன். பட் ஹி நாட் மெஷர் த வாட் ஆர் த வேல்யூ ஆஃப் ரைஸ் அண்ட் அதர் திங்ஸ். எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, அதை மெஷர் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போ யூ நீ நாட் டிமாண்ட் இன் யர் மணி வேல்யூ. மணிக்கு நமக்கு தேவை இல்லாமல் இருந்தது பாலர் சிஸ்டத்தில். அப்போ டு டெவலப் த அகெயின் அகெயின் இன் த நேஷன்ஸ். அப்போ டெவலப் ஆக டெவலப் ஆக, டு டெவலப் த சிவிலைசேஷன் ஆஃப் persons, he made need the efficient and effective demand for the every person's needs. ஒவ்வொருடைய தேவைகளும் என்ன இருந்தது சார், அவனுக்கு நீட்ஸ் அவனுடைய ஃபுல்ஃபில் பற்றாக்குறையாகவே இருந்தது. அப்போ என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுனா சார், அப்போ அந்த மணிங்கிற ஒரு அளவுகளை கண்டுபிடிச்சிட்டு அப்போ வேல்யூ மெஷர் பண்ண ஆரம்பித்தான். அப்போ அந்த பொருளுக்கு என்ன வேல்யூ, இந்த பொருளுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு மெஷர் பண்ண ஆரம்பித்தான். அப்ப மனுஷனுடைய தேவைகள், பீப்புள்ஸுடைய வாண்டட் எப்படி இருந்தது தெரியுமா, மோர் அண்ட் மோர், நிறைய எக்கச்சக்கமாக இருக்க ஆரம்பிச்சு. அப்ப நிறைய இருக்க இருக்க என்ன ஆச்சுன்னா சார், அவனுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய பண்ண வேண்டிய நெசசிட்டிஸ் ஏற்பட்டது. அப்ப அவனுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யறோம் அப்படின்னா சார், டு ப்ரொடியூஸ் த கூட்ஸ் டு எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் மேனர், மிகப்பெரிய அளவில் எஃபெக்டிவாக இருக்கணும், எஃபிஷியண்டாகவும் இருக்கிற வேகத்தில் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ப்ரொடக்ஷன் ஆக ஆக என்னாச்சு தெரியுமா சார், அப்போ நம்ம பொருளை நம்ம வந்து பீப்புள்ஸுக்கு நம்ம, அதாவது எவர் அது எந்த கேப்பும் இல்லை, வித்தவுட் கேப் இல்லாமல் அவனுக்கு கூட்ஸ் நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்னா சார், ப்ரொடக்ஷன் கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்போ கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா சார், எனக்கு என்ன தேவை, நான் ஒரு 10 lakhs அமௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா சார், 10 lakhs ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ 10 lakhs ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்ச உடனே உடனே என்ன பண்ண, அந்த பொருளை சேல் பண்ணால் தான் நான் மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஆகணும், ப்ரொடக்ஷன் பண்ண முடியுங்கிற கண்டிஷன்ஸ் இருக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், இன் பிட்வீன் அந்த மிடில் ஆஃப் த டேஸ் என்ன தெரியுமா சார், மக்களுக்கு அந்த பொருள் கிடைக்க முடியாமல் போயிடும். அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தோம், ப்ரொடக்டிவிட்டி கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருந்ததுக்காக பேங்க்கு ஒரு செக்டார்ஸை உருவாக்கி, அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஏற்கனவே கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்கான் இல்லையா சார், அந்த சரக்குக்கு மேலே அவன் என்ன பண்ணிடுறது, லோன் வாங்கிக்கிறான். இந்த லோன் கெட் ஃப்ரம் த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் அதர் பர்சன்ஸ். லோனை வாங்கி ப்ரொடக்ஷன் கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தான். அப்போ ப்ரொடக்ஷன் கண்டினியூஸாக ஆரம்பிச்சுட்டு இருக்கிறதுனால சார், மக்களுக்கு தேவையான பொருட்கள் எஃபெக்டிவாக எஃபிஷியன்டாக கிடச்சிட்டு இருந்தது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா சார், அப்போ ஒரு சில பேங்க்கால் தான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கமர்ஷியல் பேங்க்ஸ் சார் எல்லாருடைய தேவைகளும் கவனிச்சுட்டு வந்தது. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சான், ஒரு 1930 மேல சார் ஒரு 19 பேங்கை நேஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்சான் சார். அந்த 19 பேங்கை நேஷனலைஸ், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி 19 பேங்க் நேஷனலைஸ் பண்ணான். அப்ப என்ன ஆச்சுன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்லுக்கும் சரி எல்லா பர்பஸுக்கும் லோன் கொடுக்க ஆரம்பிச்சது.
அப்ப லோன் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே சார் உடனே கமர்ஷியல் பேங்க்ஸ் எப்படி லோன் கொடுக்குது அவன் என்ன பணத்தை அச்சரிச்சா கொடுக்க முடியும் நோ அப்ப அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான் சார் ஹி கலெக்ட் தி டெபாசிட்ஸ் ஃப்ரம் தி பப்ளிக் அண்ட் கிவ் லோன் டு தி ப்ரொடியூசர் ஆர் மேனுஃபேக்சரர் அப்ப டெபாசிட்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு அந்த டெபாசிட்ல இருந்து குறைந்த அளவுக்கு டெபாசிட் கலெக்ட் பண்ணி ஹி கிவ் தி லோன் டு தி மேனுஃபேக்சரர் அட் தி ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் கொடுக்க ஆரம்பிச்சான் அப்ப நீ டெபாசிட் பண்ணக்கூடியது பூரா என்னாச்சு தெரியுமா சார் ஒன்லி ஷார்ட் டேர்ம் இல்லாம டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சான் ஷார்ட் டேர்ம் பீரியட் தான் டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சான் பட் மேனுஃபேக்சர் ப்ரொடியூசர்ஸ் நான் கொடுக்க வேண்டிய தொகை என்னாச்சு லாங் பீரியட் லாங் டேர்ம் லோனா இருந்தது அப்ப என்னாச்சு இவன் என்ன அப்ப நாம என்ன பண்ணணும் சார் இப்ப இதே பேங்க் அக்கௌண்ட்ஸ் பத்தில சேவிங்ஸ் என்ன ஃபிக்ஸட் என்ன ரெக்கரிங் டெபாசிட்ஸ் என்ன கரண்ட் அக்கௌண்ட் என்ன இந்த மாதிரி நிறைய பார்ப்போம் அடுத்த இதுல பார்ப்போம் பட் அதனால என்ன ஆரம்பிச்சதுன்னா சார் உடனடியாக அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்க முடியலங்கிறதுக்காக பேங்க் என்ன பண்ண ஆரம்பிச்சா தெரியுமா சார் தனித்தனியாக பிரிச்சுரு அதாவது ஷார்ட்டேஜ் அதாவது கார்டேஜ் ஷார்ட் டேர்ம் லோன் மீடியம் டேர்ம் லோன் லாங் டேர்ம் லோன் மூணாக பிரிச்சாங்க அப்போ ஷார்ட் டேர்ம் லோன் என்ன அதாவது மீடியம் டேர்ம் என்ன லாங் டேர்ம் லோன் என்ன அப்போ என்னாச்சு லாங் டேர்ம் லோன் கமர்ஷியல் பேங்க்ஸால் கொடுக்க முடியல உடனடியாக சார் என்ன பண்ண ஆரம்பித்தான் அதாவது ஷார்ட் டேர்ம் லோன் கொடுக்கறதுக்கும் மீடியம் டேர்ம் லோன் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்ப லாங் டேர்ம் கொடுக்கறதுக்கு யாரு தென் அதுக்கு அதர் பேங்க்ஸ் ஓபன் பண்ணி ஒன்லி லாங் டேர்ம் பூரா அந்த பேங்க் கொடுக்க ஆரம்பிச்சா ஒன்லி ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் என்ன கொடுக்க ஆரம்பிச்சா அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் லோன் கொடுக்க ஆரம்பிச்சது இதுதான் சார் இந்த பேங்க் உருவாக்குறதுடைய காரணம் இந்த பேங்கை நிறைய பேங்க் ஓபன் பண்ண காரணமே இதுதான் இது அடுத்து பாருங்க small amounts and mostly for short medium period it also provide other service like remittance funds safekeeping valuables collection of checks issue of letter of credit etc அப்ப இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சது பாருங்க இந்த இடத்துல சொன்னோம் இல்லீங்களா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லீங்களா loans to traders individuals பாருங்க small amounts mostly in the short term and medium term period மட்டும் தான் கொடுக்க ஆரம்பிச்சது அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் டெபாசிட்டை கலெக்ட் பண்ணா ஃப்ரம் த பப்ளிக் அட் த லோயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கிவ் லோன் டு த ப்ரொடியூசர்ஸ் ஒன்லி ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் லோன்ஸ் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது சார் இன்னும் அதர் சர்வீஸ் பாருங்க சேஃப் கீப்பிங் பாருங்க சர்வீஸ் ஃபார் ரெமிட்டன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் சேஃப் கீப்பிங் வேல்யூ கலெக்ஷன் ஆஃப் செக்ஸ் இஷ்யூ ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட் எக்ஸெட்ரா இதெல்லாம் கமர்ஷியல் பேங்க் பண்ண ஆரம்பிச்சது அதுக்கடுத்து இதில் எக்ஸாம்பிள் சொன்னால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கருவேஷியா பேங்க் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இதெல்லாம் பார்த்தோம் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் பாருங்க த ரெக்கார்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் பிக் இண்டஸ்ட்ரி அண்ட் அதர்ஸ் ஆர் கிராண்டட் பை அ செப்பரேட் டைப் ஆஃப் பேங்க்ஸ் ஆர் கால்டு டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் தே ஆர் ஆல்சோ கால்டு இன் இண்டஸ்ட்ரியல் பேங்க் தி அப்ஜெக்டிவ் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இஸ் நாட் ப்ராஃபிட் த மெயின் எய்ம் இஸ் டு டெவலப் கண்ட்ரி அண்ட் கிரியேட் employment opportunity finance provided by them for medium and long term range from 5 to 20 years புரியுதுங்களா அப்ப டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க சார் கமர்ஷியல் பேங்க்ஸால ஒன்லி ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் லோன் தான் கொடுக்க முடிஞ்சது அதே மீடியம் டேர்ம் லோன் கூட ரொம்ப கஷ்டம் ஒன்லி ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் லோன் தான் அவைலபிள் பண்ண ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு தான் சார் என்ன பண்ணோம் சார் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் பேங்க்ஸ் ஓபன் பண்ணோம் சார் நீங்க டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் கவர்மெண்ட் பேங்க்ஸ் மட்டுமல்ல சார் இன்னைக்கு பிரைவேட்லயும் நிறைய பேங்க் இருக்கு அதாவது ஐஎஃப்சிஐ ஐபிபிஐ ஐசிஐசிஐ அதாவது இன்ட்ரஸ்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்ட்ரஸ்ட் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்டர்நேஷனல் அதே மாதிரி இன்ட்ரஸ்ட் ஐடிபிஐ இன்ட்ரஸ்ட் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி பேங்க் எல்லாம் உருவாக்கி ஒன்லி லாங் டேர்ம் லோன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க புரியுதுங்களா இது டெவலப்மெண்ட் ஒன்லி கமர்ஷியல் பேங்க்ஸ்னா ஷார்ட் டேர்ம் லோன் சார் அதே டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்னா மீடியம் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ் அதை மட்டும் வச்சுக்கோ அது 15 to 20 இயர்ஸுக்கு லோன் கொடுக்க ஆரம்பித்தாங்க சார்
எது டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். இதை பாருங்க, இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க, இன்ட்ரஸ்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஐஎஃப்சிஐ, எஸ்டிபிஐ ஸ்மால் இன்ட்ரஸ்ட் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்ஐடிபிஐ, அடுத்தது மதுரா பேங்க் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கோஆபரேட்டிவ் செக்டர்ஸ். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னா சார் எல்லாமே ப்ராஃபிட் போட்டு விவசாயம் பண்ணுறது சார். ஆல் பேங்க்ஸ் ஆர் த மெயின் எய்ம் இஸ் டு கெட் த மேக்ஸிமம் ப்ராஃபிட், டு கெட் த மேக்ஸிமம் ப்ராஃபிட். த சர்வீஸ் இஸ் த செகண்டரி மோட்டிவ், பிரைமரி மோட்டிவ் ஒன்லி, பிரைமரி மோட்டிவ் என்ன, டு ஏர்ன் ப்ராஃபிட், புரியுதுங்களா? ஆனால் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மட்டும் என்ன தெரியுமா சார், பிரைமரி மோட்டிவ் டு கிவ் த சர்வீஸ் ரெண்டர் டு த பீப்புள்ஸ், சர்வீஸ் ரெண்டர் டு த பீப்புள். த செகண்டரி மோட்டிவ் இஸ் த ப்ராஃபிட் மோட்டிவ். அப்போ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சார், ஒன்லி லோன் கிவ் லோன் அசிஸ்டன்ஸ் டு தி அசிஸ்டன்ட் டு த அக்ரிகல்ச்சர் பர்பஸ், அக்ரிகல்ச்சர் பர்பஸ் அதான் பாருங்க. All cooperative banks in India are owned by the customers or members who are farmers, small traders, others. Cooperative banks in India are either in urban based or rural based. Rural cooperative banking structure in India has three structure for short term loans to and to the structure for long term loans. For both those structures, the rural development banks, NABARD, all cooperative banks, Tamil Nadu registered, illa nariye sollam sir. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் என்ன, சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் என்ன, அதாவது இன்றைக்கி என்ன பண்ணுறா, நீங்கள் அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸில் இருந்து தான் சார் பீப்புள்ஸினுடைய ஸ்மால் ட்ரேடர்ஸும் சரி அக்ரிகல்ச்சர் பர்பஸ் டெவலப் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த ஸ்மால் ஸ்கேல் ட்ரேடர்ஸுக்கும் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுங்கிறதுக்காக இது ரெண்டுக்கு மட்டுமே லோன் கொடுக்க ஆரம்பிச்சு தான் சார் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்னு சொல்கிறோம். பாருங்கள், நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், தமிழ்நாடு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸு, மதுரை டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், இந்த மாதிரி கோஆபரேட்டிவ் அர்பன் பேங்க் பார்த்தது பூரா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். அடுத்தது ஃபாரின் பேங்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபாரின் பேங்க்ஸ் இஸ் நத்திங் பேங்க்ஸ் பாருங்க, விச் ஹவ் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இன் யர் ஃபாரின் கண்ட்ரி அண்ட் பிரான்சஸ் இன் இந்தியா ஆர் கால்டு ஃபாரின் பேங்க். த பேங்க்ஸ் ஓப்பன் தர் ஆஃபீஸஸ் இன் பிக் சிட்டிஸ் அண்ட் போர்ட் ஓன்ஸ் ஒன்லி. The profitability is higher than the Indian banks. The 2017 there were 42 foreign banks in India and all of them were scheduled banks. Appa scheduled bank means what and non scheduled bank. Scheduled bank, you know the difference between the what you mean by scheduled banks and what you mean by non scheduled banks. Appa scheduled bank is nothing but under the government control, அதாவது அரசு துறையால் அங்கீகரிக்கப்பட்டு எந்த பேங்க் எல்லாம் கரெக்டான பேங்கோ அதெல்லாம் அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள்னு சொல்லுவோம் தமிழில். அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள்னா எந்த பேங்க் எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வருதோ அது பூரா அட்டவணைப்படுத்தப்பட்டது. அட்டவணைப்படுத்தப்படாத வங்கிகள்னா ஒன்லி பிரைவேட் ஃபைனான்ஸாக, அந்த முத்தூட் ஃபைனான்ஸும் சொல்லுவோம், அதே மாதிரி ஆதித்யா ஃபைனான்ஸும் சொல்லுவோம், இதெல்லாம் இருக்கீங்களா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஒரு நான் ஷெட்யூல்டில் வரும் சார், புரியுதா? இந்த ஃபாரின் பேங்க்ஸினுடைய மெயின் டீம் மட்டும் என்ன தெரியுமா சார், டு கிவ் த ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் டு த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் சார். பாருங்கள், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அடுத்தது பர்க்லாஸ் பேங்க், அடுத்தது டஸ்டிஸ் பேங்க் ஜெர்மனி, இதெல்லாம் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் பாருங்கள். RBIs were formed under the Regional Rural Bank Act 1976 jointly by the central government, state government as sponsors bank. The share capital is contributed to this response the ratio 50:15:35. They are established as low cost institution in rural areas. Regional rural areas ங்கிறது பாருங்க, இந்த மெயின் எய்ம் இஸ் த அப்ஜெக்டிவ், இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் போடும். Their objective is to develop rural economy and play supplementary role to cooperative societies. They mobilize the deposits from the rural public, provide financial to rural assistance, small entrepreneurs and farmers. அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சார் நாம் என்ன பண்ணிடுவோம் சார், அதாவது இட் இஸ் ஏ ஒன் டைப் ஆஃப் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மாதிரி தான் சார். இவங்க என்ன தெரியுமா சார், ஒன்லி வில்லேஜ் சைட்ஸ், வில்லேஜ் சைட்ஸ் டெவலப் ஆகணும், வில்லேஜ் இருக்கிற பீப்புள்ஸு ஏதாச்சும்
பிசினஸோ அல்லது வேற ஏதாச்சும் பண்ணா அவங்களுக்கு பைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் சார் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க். புரியுதுங்களா? இதனுடைய தேவைக்கு அப்படின்னா சார், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸினுடைய இது என்னன்னா, இப்ப இது கூட பார்த்துருப்பீங்க, அதாவது இதே நான் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சார், இதே நேஷனல் பேங்க்லயும் ஒவ்வொரு ரூரல் ஏரியாஸும் அதனுடைய கவுண்டர்ஸ் ஓபன் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த வில்லேஜ் டெவலப் ஆகுறதுக்காக குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அந்த ஏரியா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாவை பிரித்து கொடுத்துருக்கோம். இண்டியன் பேங்க் கீரம்பூரில் ஒரு பேங்க் இருக்குன்னா அந்த கீரம்பூர் ஏரியா சரௌண்டிங்ஸில் எந்தெந்த ஏரியாவோ அதுக்கு பூரா ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது. அப்போ அந்த பேங்க் என்ன பண்ணணும் சார், அதாவது கிவ் த லோன் டு த பீப்புள் டு சர்டன் பர்சன்டேஜ், நீ பண்ணக்கூடிய டெபாசிட்ஸில் அந்த ரூரல் ஏரியா உன்னுடைய ஏரியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு நீ லோனாக அவைலபிள் பண்ணணும். இதனுடைய கவர்மெண்ட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு to develop the village farmers and the small traders and the cotton traders for it. This is Pallavan Grama Bank, Salem, Tamil Nadu. Pandian Grama Bank, that is Thirumangalam, Madurai district. Vallalar Grama Bank, Chidambaram. That is Puduvai Varidhar Grama Bank. இதெல்லாம் நம்ம என்ன பாண்டிச்சேரி இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ரூரல் ஏரியா, அது நேஷனலிஸ்ட் பேங்கினுடைய ஒரு பிரான்ச்சே. புரியுதுங்களா? அடுத்து ஸ்பெஷலைஸ்ட் பேங்க் பண்ணு. சம் பேங்க்ஸ் ஆர் கிரியேட் த சோசியல் பர்பஸ் ஆஃப் த பை த கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வெர்சஸ் த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1981. த மெயின் அப்ஜெக்டிவ் ஃபெசிலிட்டேட் த இன்டர்நேஷனல் ட்ரேட் இந்தியன் பிசினஸ் எக்ஸிம் பேங்க் ப்ரொவைட்ஸ் த ஃபைனான்ஸ் இம்போர்ட் டெக்னாலஜி எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃப்ரீ ஷிப்மெண்ட் அண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட். National Housing Bank established under the National Housing Bank Act 1987. It is a wholly owned subsidiary of the RBI. The objectives of to promote housing finance institution at local regional levels in India. Export Import Bank of India, National Housing Bank, Exim Bank. Exim Bank means nothing but to give the financial assistance and the exchange of foreign money. இது டூ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த எக்ஸிம் பேங்க். அதிகம் தெரிஞ்சுக்க வேண்டியது சார், இந்த பேங்க்னா ரெண்டே ரெண்டு ஃபங்க்ஷன் சார், அதாவது கிவ் த ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் டு தி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிசினஸ் ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா சார், டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபாரின் மணி. ஃபாரின் மணினா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. இது ரெண்டு டியூட்டி தான் சார் இந்த எக்ஸிம் பேங்க் செய்யும். அப்போ அந்த எக்ஸிம் பேங்க் அப்படின்னு சொல்லும்போது சார், அந்த எக்ஸிம் ஆரம்பத்தில் சார் கமர்ஷியல் பேங்கே இந்த ஃபங்க்ஷன் செஞ்சுட்டு தான் சார் இருந்தது, அதாவது ஃபாரின் பிசினஸ். அப்போ ஃபாரின் பிசினஸ் எக்ஸஸ் ஆக கமர்ஷியல் பேங்க்ஸால் அதை என்ன பண்ண முடியல, ஃபுல்ஃபில் பண்ண முடியலங்கிறதுக்காக தான் இதை கம்ப்ளீட்டாக டைவர்ட் பண்ண ஆரம்பித்து எக்ஸிம் பேங்க் கொடுக்க ஆரம்பித்தோம், அதாவது ஸ்பெஷலைஸ்ட் பேங்க். அப்போ ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் மட்டுமல்ல, அதே மாதிரி இதை என்ன பண்ண டு சேஞ்ச் த ஃபாரின் மணி. ஃபாரின் மணி நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸாக இருக்கேன், அப்போ என்னுடைய படத்துக்கு நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அமெரிக்காவில் இருக்கும்போது என்னுடைய பொண்ணான இங்கே நேட்டிவிட்டி நாமக்கல்ல இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அங்கே என்ன பண்ணுறேன், டாலர் அனுப்புவேன். அங்கே என்ன என்னது அமெரிக்காவில் டாலர், இங்கே வந்து ருபீஸ் சொல்கிறோம். அப்போ அந்த டாலர் இங்கே யூஸ் ஆகாது இல்லைங்களா? அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் ருபி அங்கே யூஸ் ஆகாது. உடனடியாக நான் என்ன பண்ணிடுறேன் சார், அங்கே ஃபாரின்ல இருந்து வரும்போது இந்த எக்ஸிம் பேங்க் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஹெட் ஆஃப் தி இதில் இருக்கும், அந்த எக்ஸிம் பேங்க் அனுப்பி அந்த டாலரை கொடுத்துட்டு நான் இந்தியன் ருபியை கன்வெர்ட் பண்ணுவேன், இந்தியன் ரூபாய் கன்வெர்ட் பண்ணி அந்த அமௌண்ட் எடுத்துட்டு வருவேன். இங்கிருந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது எக்ஸிம் கொண்டு போய் இந்தியன் ரூபியை கொடுத்துட்டு அங்கே டாலராக கன்வெர்ட் பண்ணி ஃபாரின் எடுத்துட்டு போவேன். இந்த மாதிரி அமௌண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது எக்ஸிம் பேங்குடைய வேலை. அடுத்தது லோக்கல் ஏரியா பேங்க்ஸ். லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் பாருங்க, லோக்கல் ஏரியா பேங்க் ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ் ஆர்பிஐ இன் ஆகஸ்ட் 1996. The small private sector banks established in the rural and semi-urban areas, each bank serves 2-3 adjoining districts only. The main objective is to mobilize the rural savings and invest them in the same area. Local area banks are not only sir, na erkadai sonnalingala, adhaavad thatteduthukuradhu solluvaanga. Thatteduthukuradhu appadina na indha area development porutha indha area development unnudiyadhu appadina avanukku enna pannanga responsibilities available.
அப்ப அந்த பேங்க் என்ன பண்ணும் சார், அங்க இருக்கிற மக்கள்கிட்ட ஸ்மால் சேவிங்ஸ் அமௌண்ட், இப்ப நம்ம என்னது ரெக்கரிங் டெபாசிட்ஸ் இருக்கு. அப்ப வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ், அப்ப நம்ம டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்ஸ், அதே மாதிரி ஃபிக்ஸ்டு டெபாசிட் சொல்லுவோம். அப்ப ரூரல் ஏரியாஸ்ல பொறுத்தவரை மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் அதிகம் எதிர்பார்க்க முடியாது, ரெக்கரிங் டெபாசிட்ஸ். வாட் இஸ், அப்ப எவ்ரி பேங்க் ஆர் இன்ட்ரோடியூஸ்டு டு ஏஎம், அதாவது டு இன்டியூஸ் த சேவிங்ஸ் ஹேபிட் ஆஃப் த பீப்புள், ரூரல் பீப்புள் சேவிங்ஸ் ஹேபிட் உருவாடுங்க ரெக்கரிங் டெபாசிட்ஸ் போட்டுருவாங்க. அந்த ரெக்கரிங் டெபாசிட் என்ன, எவ்வரி த்ரீ மந்த்ஸ் யூ பே த சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி. அப்போ என்ன பண்ணிடுறோம், ஒரு புக் மாதிரி போட்டுக்கோம், ஆர்டின்னு சொல்லுவோம், ரெக்கரிங் டெபாசிட் சொல்லுவோம், ஆர்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதே ஃபோர் ஸ்டாண்ட்ஸில் ஆர்டின்னு சொல்கிறோம். அப்போ நம்மகிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, அப்போ என்னால் மாதம் அமௌண்ட் கட்ட முடியுமா, அல்லது எவ்வரி த்ரீ மந்த்ஸ் கட்ட முடியுமா, அல்லது இயர்ஸ் மந்த் கட்ட முடியுமா. இப்போ நம்ம எப்பயுமே மந்த்லி வால்ஸ், அப்போ உங்ககிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ ஆர்டி, ஆர்டி ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த ஆர்டியில் என்ன பண்ணிடுவோம், ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அப்போ ஒரு 1000 ருபீஸ் மீதி ஆகுது. அப்படி எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஆர்டினுடைய டைம் பீரியட் இருக்குது 1 இயர் அல்லது 5 இயர்ஸ் மேக்ஸிமம், 5 இயர் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 5 இயர்ஸ். அப்போ எவ்வரி மந்த் 1000 ருபீஸ் அப்படி பே பண்ணுவார், அல்லது 500 ருபீஸ்னா 500, அல்லது 300 அல்லது 200 உன்னால் என்ன முடியுது ஏதோ அந்த அமௌண்ட் அப்பப்போ பே பண்ணி நம்ம புக்கில் என்ட்ரு பண்ணிட்டு வருவோம். அது ஆஃப்டர் 5 இயர்ஸ் இதுமே கெட் த ஒரு லார்ஜ் அமௌண்ட். இப்போ நம்ம நினைக்கிறோம், இப்போ நான் கூட ஒரு ஆர்டி போட்டுருவோம், அப்போ ஆர்டி போட்டுக்கும்போது எவ்வரி மந்த் 3000 போட்டுருக்கேன், புரியுதுங்களா? அப்போ 3000 போது நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட்டை குறித்து நம்ம 3000 அப்படியே ஃப்ரீயாக செய்யலாம். அப்போ 3000 சேவ் பண்ணிகிட்டே வந்தேன் சார், இப்போ போன மாதம் க்ளோஸ் ஆச்சு, அப்போ எவ்வளோ வந்து தெரியுமா, 2,23,000 வந்துது சார், 2,23,000 அமௌண்ட் நம்ம வந்தது. அப்போ அந்த 2,23,000 வந்ததுன்னா எவ்வரி மந்த் நான் 3000 போட்டுருக்கேன். அப்போ ஆஃப்டர் க்ளோசிங் த டைம் பீரியட் எவ்வளோ சார், 5 இயர்ஸ், I get 2,23,000 நம்ம வாங்க முடியுது. அப்போ இந்த அமௌண்ட் வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ண முடியும். அப்போ 2,23,000 இருந்து நமக்குள்ள ஒரு லார்ஜ் அமௌண்ட் இல்லைங்களா, அப்போ அந்த அமௌண்ட் நம்ம ஒட்டுக்க நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அப்போ 3000 எவ்வரி மந்த்து நாம் என்ன பண்ணலாம், பே பண்ணிட்டே வரலாம். வேற காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் இந்த டெபாசிட் மொபிலைசேஷனை பற்றி நாம் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கோம். டெபாசிட் மொபிலைசேஷனுங்கிறது நம்ம எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் வரும் சார், எப்படி வேணாலும் செலவு பண்ணிடலாம் சார், ஆனால் உப்புறதே அது சேவிங்ஸ் ஹேபிட்டை உருவாக்குறது.